ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி டைம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி எத்திக்கல் ஹேக்கிங் மூலமாக லீகலாக நிறையா அமௌண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக் பவுண்டி. பக் பவுண்டி அப்படின்றது வந்து ஹேக்கர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேக்கர்ஸ்னால் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஹேக்கர்ஸ் வந்து ஏதாச்சும் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் பக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணி வந்து அவங்களுக்கு ரிவார்டாக கொடுப்பாங்க. அதுதான் பக் பவுண்டி பேசிக்காக. அண்ட் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை பற்றின வியூ ஓவர் வியூ தான், ப்ளஸ் எப்படி ஏர்ன் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஒரு குவிக் ப்ரோமோ காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டினாலே என்னன்னு தெரில, எத்திக்கல் ஹேக்கிங்னாலே என்னன்னு தெரில, இல்லாட்டி அது கொஞ்சம் தெரியும் பட் பக் பவுண்டினா என்னன்னு தெரில, பக் பவுண்டி எப்படி படிக்கணும், இல்லாட்டி பக் பவுண்டி யூஸ் பண்ணி நீங்களும் எப்படி இந்த மாதிரி மணிலாம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் த பேசிக்லேருந்து ஒரு பிகினருக்கு தமிழில் ஃபுல் கோர்ஸ் நாங்கள் டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட யூடியூப் சேனலில். அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் கிடைக்கும். இதுதான் அந்த பிளேலிஸ்ட். இதோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கோம் நாங்கள் பக் பவுண்டி வீடியோ. இதில் மோர் தென் 10 hours ஆஃப் கிளாஸஸ் டீச் பண்ணுறோம் ஃப்ரம் த பிகினர் கூட. ஸோ இந்த வீடியோவில் நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ஸ் லேர்ன் பண்ணி நீங்களும் பக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி மணி ஏர்ன் பண்ணலாம். நான் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண சாம்பிள் ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சாம்பிள் ரிப்போர்ட் காட்டுறதுக்கு முன்னாடி, பக் கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு மணி ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பக்லாம் கண்டுபிடிக்க நிறையா மெத்தட்ஸ், நிறையா டூல்ஸ், நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து பிவிஎஸ் ஸ்டூடியோ. இந்த வீடியோவை இவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ பிவிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டூல்னு சொல்லலாம். இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெக்னாலஜி, இந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு கோடிங்லாம் எழுதி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி C++, CS, ஜாவா, அப்புறம் இந்த மாதிரி நிறையா கோடிங் யூஸ் பண்ணி பண்ண எல்லா டெக்னாலஜியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் அதிலலாம் பக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் எதில் வேணால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான் இன்ஸ்டால் பண்ணுறது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெய்டு சாஃப்ட்வேர். பட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரீயாக இந்த சாஃப்ட்வேரை 1 month நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஃப்ரீ தான், 1 month நீங்கள் ட்ரையல் யூஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் வச்சு பக்ஸ் தேடி கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பக் ரிப்போர்ட் போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக நான் வந்து ரோப்ளக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு பக் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரிப்போர்ட்டோட ஃபைனல் காப்பி தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ரோப்ளக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேமிங் கம்பெனின்னு கூட சொல்லலாம், கேம் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்க கேமில் ஒரு சின்ன பக் நான் கண்டுபிடிச்சிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து $750 வந்து பவுண்டி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நான் என்ன மாதிரி பக் கண்டுபிடிச்சேன், எந்த இடத்துல பக் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மற்ற டீட்டெயிலெலாம் நான் ஹைட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட இருக்க பக்கை சம்டைம்ஸ் வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் சொல்ல முடியாது, டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ப்ரூஃப்காக ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஃபைனல் அவங்க போட்ட மெசேஜ் மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் என்னோட ரிப்போர்ட்டுக்கு ஒரு தேங்க்யூ மெசேஜ் சொல்லிவிட்டு $750 பவுண்டி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு டாலரோட மதிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா 75 rupees கிட்டத்தட்ட. அப்போ $750னா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 55,000 கிடைக்கும். ஸோ ஒரு மந்த்துக்கு நீங்கள் மினிமம் ஒரு பக் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலே போதும், ஒரு சஸ்டைனபிளான ஸ்மூத் லைஃப் நம்ம ரன் பண்ணலாம். ஸோ சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் ஆகும். அண்ட் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே வந்து டெக்னாலஜியாக தான் மாறிட்டுருக்கு. அதுவும் இப்போ லாக்டவுன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் கோச்சிங், ஜாப் பார்க்குறவங்கனாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரிலாம் இன்னும் நம்ம நிறையா டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்து 5G வரப்போகுது. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஆன்லைன், இன்டர்நெட், டெக்னாலஜியாக மாறிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி அதனால நம்ம என்ன பண்ணணும்னா லீகலா ஹேக்கிங் கத்துக்கிட்டு நம்ம நம்ம கம்யூனிட்டிக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கு, சேம் டைம் ஸ்கோப்பும் இருக்கு, சேம் டைம் நம்ம நம்மளும் ஏதாச்சும் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கு. அண்ட் இன்னொரு சாம்பிள் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேடி பவர் பெட்ஃபேர், அதாவது ஒரு ஆன்லைன் பெட்டிங் கம்பெனில வந்து நான் வந்து ஒரு பக் கண்டுபிடிச்சிருந்தேன். இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் வாட் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட் வந்து வேலிடே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும், பட் ஸ்டில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கம்பெனியில பக்கு தேடி இருக்கேன். அதனால அப்ரிஷியேட் பண்றதுக்காக $50 போனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி கரெக்டா அந்த ஒர்க்கை முடிக்கலைனாலும் நம்ம ஓகே ஒரு 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்றக்காக இந்த மாதிரி போனஸ்லாம் நம்மளுக்கு தருவாங்க. ரிப்போர்ட் நல்லா எழுதுனா இந்த மாதிரி நிறையா இது பண்ணோம் அப்படின்னா $50 அவங்க கண்ட்ரிக்கு கம்மி தான், பட் இந்தியன் கரன்சியில் வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3,500 ரூபீஸ் கிடைக்கும். ஆவரேஜாக 1 வீக் நம்ம இங்கே சிம்பிளாக ரன் பண்ணலாம். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ நான் சொன்னது எதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் என்னோட பக் பவுண்டி அண்ட் பேசிக் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்சஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியடில் எல்லோரும் சும்மா இருக்கட்டும், இதில் ஒரு 3 மந்த்ஸ் நான் எத்திக்கல் ஹேக்கிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் மந்த்லி. ஸோ நீங்களும் உங்களுக்கு கிடச்சிருக்க டயத்தில் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுங்க, பிகாஸ் டைம் இவ்வளோ ஃப்ரீயான டைம் நம்மளுக்கு இனிமேல் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதேனால சும்மா வீட்டில் இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த விஷயம் பண்ணலைனாலும் உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டையாச்சும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம மாதிரி பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியன்ஸ்லாம் எஜுகேஷன் வந்தாலே டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் மணியும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், பட் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு மூவி போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, இல்லை ஒரு சாப்பிட ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்றதுக்கு வேஸ்ட்டாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ருபீஸ் செலவு பண்ணுவோம். பட் அதே ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் வருது, நம்ம லைஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம கரியர் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு 100 ருபீஸ் ஒரு 200 ருபீஸ் நம்ம கட்டி படிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக நம்ம எவ்வளவோ பண்ணலாம். சேம் டைம்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் போவாங்க, அங்கே வந்து 5,000 10,000 உங்ககிட்ட பிடிக்கிட்டு அவ்வளோவா எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. அண்ட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போவீங்க, கிட்டத்தட்ட 50,000 லட்சக்கணக்கில் கூட ஃபீஸ் கட்டுவாங்க, அங்கேயும் அவ்வளோ நாலேஜ் இருக்காது. பட் ஸ்டில் எங்கேயாச்சும் ஆன்லைனில் உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, பட் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கிடச்சிருக்க டைமை எஃபெக்டிவாக ஏதாச்சும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டடாகவும் ஹார்ட் ஒர்க்கும் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். ஸ்டில் மற்றவங்க என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நம்மளும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கரியரை டெவலப் பண்ண முடியாது. ஸோ இந்த 6 மந்த் எல்லோரும் வெக்கேஷனை யூஸ் பண்ணாங்க, டெய்லி டிவி பார்த்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ அவங்களாம் ஏர்ன் பண்ணல. நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் உட்காந்து ஃபுல்லாக அந்த ஃபீல்டில் இறங்கி நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லி ஒரு பக் கண்டுபிடிச்சா கூட போதும். ஸோ அடுத்து மிச்சம் 29 நாளும் நான் வேலை பார்க்க தேவையில்ல. ஸோ என்னோட லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணலாம், சேம் டைம் நான் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹாபி இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.